குமாரன், அதாவது இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அவர் மூலமாக கடவுள் எங்களுக்கு தகப்பனாக அப்பாவாக மாறிட்டார். ஆகையினால் அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக புத்திர சுயாரத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் எங்களுடைய இருதயங்களை திறந்து ஆண்டவரை பாடி துதிக்கிற பொழுது, அவரை அப்பா தகப்பனே என்று சொல்லுகிற பொழுது, தேவனுடைய குடும்பத்தில் இருக்கிற அந்த உறவு முறையின்படி அவர் எங்களுக்கு அனைத்து நன்மைகளையும் செய்ய, எங்களுடைய ஜபத்தை கேட்க, எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்க, எங்களுடைய இருதயத்தின் நுறங்குணர், எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற காயங்கள் எல்லாவற்றையும் குணமாக்க அவர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால தேவனை அப்பா என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவீகாரத்தின் ஆவியை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். நாங்கள் சங்கீத புஸ்தகம் 87வது அதிகாரத்துக்கு எடுத்துக்கொள்வோம். சங்கீத புஸ்தகம் 87வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். சியோனை குறித்தது, இன்னான் இன்னான் அதிலே பிறந்தான் என்றும் சொல்லப்படும். உன்னதமானவர் தாமே அதை அஸ்திபாரப்படுத்துவார். கர்த்தர் ஜனங்களை பேரெழுதும் போது இன்னான் அதிலே பிறந்தான் என்றும் அவர்களை தொகையிடுவார். எங்கள் ஊற்றுக்கள் எல்லாம் உன்னில் இருக்கிறது என்றும் பாடுவாரும் ஆடுவாரும் ஏகமாய் சொல்வார்கள். ஆமென். இங்க பார்க்கிறோம் என்னென்றா, கர்த்தர் ஜனங்களை பேரெழுதும் போது,
கர்த்தர் ஜனங்களை பேரழுதுகிறார். என்ன எழுதுகிறாராம்? இன்னார் இன்னார் எந்தெந்த இடத்துல பிறந்தார், இந்தெந்த ஊர்ல பிறந்தார் என்று சொல்லி அவர்கிட்ட எல்லா எங்களை குறிச்சதான டேட்டா, எங்களை குறிச்சதான எல்லா ஆவணங்களும் அவர் வச்சிருக்கிறார். ஆமென். என்னவாம்? கத்த ஜனங்களை பேரெழுதும் போது இன்னான் என்ன இவர் இவர் யார் யாரெல்லாம் அதிலே பிறந்தான், இன்னான் இன்னான் அதிலே பிறந்தான் அவர் என்று அவர்களை தொகையிடுவார். சேலா என்று போட்டிருக்கு பிரேக்கெட்டுக்குள்ள. சேலா இருந்தா நிறுத்தி யோசிச்சு பாருங்க. சேலான்னு சொன்னால் அது அப்படியே நிப்பாட்டி மௌனமாக இருந்து அதை தியானிச்சு பாருங்க. நான் இன்னும் நான் இங்கே பிறந்தேன், நான் இந்த இடத்துல பிறந்தேன் என்று சொல்லி அவர் பேரெழுதி வச்சிருக்காராம். எல்லாருக்கும் எழுதி வச்சிருக்கிறார், ஆனால் விசேஷமாக நாங்கள் எங்கே பிறந்தோம், எப்பொழுது நாங்கள் மீண்டும் பிறந்தோம். அதாவது இந்த பேரன்று சொல்லுகிற நேரம் ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயர்கள் எல்லாம் பதிவாகியிருக்கிறது. அல்லேலூயா. நாங்கள் மீண்டும் பிறந்து ஆண்டவராகிய இயேசுவை நாங்கள் ஏற்றுக்கொண்ட பொழுது இன்னான் இந்த சபையில் இந்த இடத்துல இந்த ஊரில் இருந்த மனுஷன் மீண்டும் பிறந்துட்டான் என்று சொல்லி ஜீவ புஸ்தகம் என்று சொல்லுகிற அந்த புஸ்தகத்திலேயே நமது பெயர்கள் எல்லாம் பதிவாகி இருக்கிறது. அல்லேலூயா. சில நேரம் அனர்த்தங்கள் அல்லது அழிவுகள் மூலமாக எங்களுடைய ஆவணங்கள் எல்லாம் இல்லாமல் போனாலும் பரலோகமங்களை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கு. நாங்கள் எப்போ பிறந்தோம், எப்போ நாங்கள் மீண்டும் பிறந்தோம் என்று சொல்லி எங்களை குறித்து அவர் கவனமாக எழுதி வச்சிருக்கிறார். ஏனென்று சொன்னால் அந்த இயேசுவை நமக்கு தந்து அந்த இயேசு மூலமாகி நாங்கள் மீண்டும் பிறந்து வந்துட்டோம். பாவத்தில் மறிச்சிருந்தோம், வியாதியில் இருந்தோம், பிரச்சனையில் இருந்தோம், சாபத்தில் இருந்தோம், பொல்லாத தீமையான பழக்க வழக்கங்கள் இருந்தோம். ஆகையினால இயேசுவை நமக்கு தந்து நாங்கள் மீண்டும் பிறந்துட்டோம். நாங்கள் மீண்டும் பிறந்ததை பரலோகம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கு. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அல்லேலூயா. அங்க சொல்லப்படுகிறது தாவுடைய நகரமே உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். நாலாவது வசனம் சொல்றது என்னை அறிந்தவர்களுக்குள்ளே ராகாபையும் பாபிலோனையும் குறித்து பேசுவேன். இதோ பெலிஸ்தரிலும் தீரியரிலும் எத்தியோப்பியரிலும் கூட இன்னான் இன்னான் அங்கே பிறந்தான் என்றும் சியோனை குறித்து இன்னான் இன்னான் அதிலே பிறந்தான் என்றும் சொல்லப்படும். உன்னதமானவர் தாமே அதை அஸ்திவாரப்படுத்துவார். கர்த்தர் ஜனங்களை பேரெழுதும் போது இன்னான் அதிலே பிறந்தான் என்றும் அவர்களை தொகையிடுவார். எங்கள் ஊற்றுக்கள் எல்லாம் உன்னில் இருக்கிறது. சொல்லுங்க. எங்கள் ஊற்றுக்கள் எல்லாம் உம்மில் இருக்காண்டவரே. எங்கள் ஊற்றுக்கள் எல்லாம் உண்மையில் இருக்கிறது. பாடுவாரும் ஆடுவாரும் ஏகமாய் சொல்லுவார்கள். என்ன சொல்றார்? பாடுறவங்களும் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பிளே பண்றவர்களும் பாடுவாரும் ஆடுவாரும் எங்கள் ஊற்றுக்கள் எல்லாம் உன்னில் இருக்கிறது ஆண்டவரே என்று சொல்லுவார்களாம். அப்படி என்றா என்ன? எப்பொழுதெல்லாம் ஒரு மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறதோ ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அம்மாவுடைய பிறப்பு மீண்டும் ஆரம்பிக்கப்படுகிறது. ஒரு புதிய வாழ்க்கை நமக்கு உண்டாகிறது. ஒரு புதிய வாழ்க்கை நமக்கு உண்டாகிருக்கிறது. ஆமென். மீண்டும் பிறந்துட்டோம். மீண்டும் பிறந்ததுனால இன்றைக்கு உலகமே கடவுள் என்று சொல்லுகிறவர் நமக்கு அப்பாவாக மாறிட்டார். அவருடைய குமாரன் மூலமாக எங்களுக்கு அந்த மீட்பையும் தந்து அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்து தேவன் எங்களை அவருடைய பிள்ளைகள் என்று கணக்கிட்டு
எங்க நாங்க பிறந்தோம், எங்க மீண்டும் பிறந்தோம் என்ற எல்லா விவரங்களையும் வைத்து பரலோகம் எங்களை குறித்துதானே ஒரு அறிக்கையை வைத்திருக்கிறது. அல்லேலூயா. நாங்கள் மீண்டும் பிறந்துட்டோம், மீண்டும் பிறந்தவங்க பார்ப்போம். நாங்கள் மீண்டும் பிறந்துட்டோம், இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது நாங்கள் மீண்டும் பிறந்துட்டோம். அது எங்கள் ஊற்றுக்கள் எல்லாம் உன்னில் இருக்கிறது. இப்போ அவங்க என்ன சொல்லணுமாம், இந்த மீண்டும் பிறந்தவர்கள் சொல்ல வேண்டிய ஒரு பகுதி என்ன இருக்கிறதாம், எங்கள் ஊற்றுக்கள் எல்லாம், எங்களுடைய நன்மைகள் எல்லாம், எங்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் உம்மிடத்தில் இருக்கிறது ஆண்டவரே என்று பாட வேணுமா, ஆட வேணுமா, சொல்ல வேணுமா? இசையெல்லாம் அமைத்து பாடியாடி எங்கள் ஊற்றுக்கள் எல்லாம் உண்மையில் இருக்கிற, எங்களுடைய நன்மை உம்மிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி இசையோட பாடுவாரும் பாடுவார்கள், சொல்லுவார்கள், ஏகமாய் ஆடுவார்கள். அப்படி என்றால் இந்த பாட்டு பாடுற நேரம் கூட களிப்பா, மகிழ்ச்சியா, சந்தோஷமா நாங்கள் பாடணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்போ பாருங்க, நமக்கு ஒரு அறிவு வேணும். என்ன? என்னுடைய பேர் பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. எபிரேயர் 12:23 எடுங்க. எபிரேய புஸ்தகம் 12:23 பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதல் பேரானவர்களின் சர்வசங்கமாகிய சபையினிடத்துக்கும் 10,000 தேவதூதரிடத்துக்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய இயேசுவிடத்துக்கும் பூரணமாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவியினிடத்துக்கும் புது உடம்ப அடிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவிடத்துக்கும் ஆவேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவர்களை பேசுகிறதான இரத்தமாகிய பரிசுத்த இடத்துக்கும் நீங்க வந்து சேர்ந்தீர்கள். ஆமென். அல்லேலூயா. 10,000 தேவதூதர் இடத்துக்கு, பரிசுத்தவான்களுடைய அந்த கூட்டத்தில், அந்த சபைக்கு, எல்லா இடத்துலையும் நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம். பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிறவர்களாகிய, பேர் எழுதப்பட்டிருக்கிற முதல் பெறானவர்களின் சர்வசங்கமாகிய சபை. சொல்லுங்க, சர்வசங்கமாகிய சபை. அதாவது எங்களுடைய பேருக்கு மேல யாரோ ஒருத்தருடைய பேர் அங்கே இருக்கிறது. யாரு? இயேசு கிறிஸ்து முதல் பேரானவர். ஆமென். அந்த முதல் பேரானவருடைய அந்த பெயர் பட்டியலுக்கு கீழாக எங்கள் ஒவ்வொருத்தருடைய பேரும் பதிவாகி இருக்கிறது என்பதை நாங்கள் இன்றைக்கு தெளிவாய் அறிந்து கொள்ள வேணும். ஆமென். முதல் பேரானுடைய பேரிக்கில் 10,000 தேவதூதர்கள் இருக்கிற இடத்துல, பரிசுத்தவான்கள் உட்கார்ந்திருக்கிற இடத்துல, அங்கே ஆபேலுடைய இரத்தம் பேசுனதை பார்க்கல நன்மையானவர்களை எங்களை குறித்து பேசிக்கொண்டது இருக்கிறதான அந்த இரத்தத்தினிடத்துக்கும், தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்துக்கு நாங்கள் வந்து சேர்ந்திருக்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, எவ்வளவு மகத்துவமான ஒரு தேவனை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, எங்களை தேவர்கள் என்று சூடி அங்கே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நாங்கள் எல்லாரும் தேவர்களாக இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. நாங்கள் எல்லாரும் தேவர்களாக இருக்கிறோம். நாங்கள் எல்லாரும் தேவர்கள். ஆகையினால்தான் சொல்றா, தேவனே உன்னை ஆனந்த தைலத்தினால் நான் அபிஷேகம் பண்ணி இருக்கிறேன், ஆதலால் தேவனே என்று அந்த பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று அழைத்து அவர் கூட எங்களையும், நாங்களும் தேவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி எங்களையும் பேரெழுதி அழைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு அநேகம் பேருடைய பெயரை கிழிச்சு போட்டாங்க, லிஸ்டிலிருந்து எடுத்து போட்டாங்க, கிறுக்கப்பட்டாயிற்று. சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் மட்டும் கணபேருடைய பெயரை அவங்களாகவே கிழிச்சு போடுறாங்க. எப்படி? மீட்பு தந்த இந்த ஆண்டவர், மீட்பு தந்த இந்த இயேசு, மீட்பு தந்த எங்கள் கர்த்தர்,
அவருக்காக ஒரு பரிசுத்தமான கூட்டமாக பரிசுத்தமான ஜனமாக இந்த பூமியில நாங்க வாழணும். அல்லேலூயா. ஏனென்றால் நாங்கள்லாம் தேவதற்காக தேவதைகளாக தேவர்களாக இந்த பூமியில நாங்க இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படியாக இருந்தால் எங்களோட வாழ்க்கை எவ்வளவு பியூரிட்டியா, எவ்வளவு நல்லா, எவ்வளவு ஒழுக்கமா, எவ்வளவு ஒரு நேர்த்தியா, எவ்வளவு கவனமா அந்த பூமியில நாங்க வாழணும். அங்க சேட்டலைட் இல்லை, அங்க போன் இல்லை, அங்க தொலைத்தொடர்பு இல்லை, அங்க வாகனம் இல்லை, அங்கு எந்த ஆடம்பரமும் இல்லை, அங்க எந்த என்னது அலங்கார சிகை அலங்காரங்களும் இல்லை, எதுவுமே இல்லாத ஒரு இடத்துல ஜனங்கள் இன்றைக்கு இப்படியான நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சொன்னால், அவர்களுடைய ஊற்றுக்களும் இன்றைக்கு ஆண்டவருடைய இருந்து நன்மைகள் வர வேணுமாக இருந்தா, அவர்களும் பரலோகத்தில் பேரழுகப்பட வேணுமாக இருந்தா, அவர்களுக்கும் இந்த ஆண்டவர் இயேசு தேவையாக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கெல்லாம் நாங்கள் எல்லாரும் அதிர்ஷ்டசாலிகள். எத்தனை பேர் சொல்றீங்க நான் அதிர்ஷ்டசாலி? அதாவது நான் இந்த லக்கை பற்றி சொல்லல, அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் என்றால் ஒரு நாளைக்கு எப்பாவது இருந்து போட்டு வரணும். எப்பயாவது ஒரு லொத்தரில் குலுக்குனா சில நேரம் 1000 பேருக்கு 10000 பேருக்கு ஒருவனுக்கு கிடைக்கும். அதுதான் அதிர்ஷ்டம். அந்த அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் இல்லை, இது எப்பொழுதும் நமக்கு அதிர்ஷ்டம் உண்டாகி கொண்டிருக்கிறது. நன்மைகள் அந்த ஊற்றிலிருந்து, அந்த மகா பரம்பொருளாகிய அந்த தேவனிடத்திலிருந்து, அந்த ஊற்றிலிருந்து நமக்கு நன்மை வருகிறது. ஆமென். அப்படி என்று சொல்லுவார்கள். என்னவா சொல்லுங்க? சொல்லுவார்கள். சொல்லுங்க, சொல்லுவார்கள். நல்ல சொல்லுங்க, சொல்லுவார்கள். பாருங்க, எங்கள் ஊற்றுக்கள் எல்லாம் உன்னில் இருக்கிறது என்று பாடுவாரும் ஆடுவாரும் இசை வாசிப்போரும் ஏகமாய் சேர்ந்து சொல்லுவார்களாம். அதான் இன்னைக்கு பாடுன அருமையான பாடல்கள். சொல்லி சொல்லி பாடுறோம், அவரை புகழ்ந்து புகழ்ந்து பாடுறோம். இதை கூட யாரு பாடி யாரு சொல்லுவார்கள் என்றா, பரலோகத்தில் பேரெழுதப்பட்டிருக்கிறதான நீங்களும் நாங்களும் தான் இந்த பூமியில தேவனிடத்திலிருந்து எனக்கு தாசை, தேவனிடத்திலிருந்து எனக்கு நன்மை, தேவனிடத்திலிருந்து எனக்கு ஆசீர்வாதம், தேவனிடத்திலிருந்து எனக்கு பாதுகாப்பு, தேவனிடத்திலிருந்து அனைத்து நன்மைகளும் எனக்கு வரும் என்று சொல்லி சொல்லுவார்களாம். அல்லேலூயா. இன்னும் ஒரு வசனம் சொல்லுகிறது, அவருடைய சத்தியமும் அவருடைய உண்மையும் அந்த பிதாவாகிய தேவன் வாயிலிருந்து பேசின வார்த்தைகள் எல்லாம், அவர் நிற்கிற பொழுது அவரை சுற்றி சுற்றியே அந்த வார்த்தைகள், அவர் பேசின வார்த்தை எல்லாம் அப்படியே நிற்குதான். யார் பேசின வார்த்தை? பிதா. அவர் பேசின வாக்கு தத்தங்கள், அவர் பேசின வார்த்தைகள் எல்லாம் அவருடைய சிங்காசனத்தில் இருக்கிற அந்த தேவனை சுற்றி அவருடைய வார்த்தைகள் நின்று கொண்டிருக்கிறதான். அவர் பேசின வார்த்தை, அவர் சொன்ன வார்த்தை, அவர் ஆசீர்வதித்த வார்த்தை, அவர் சொன்ன நன்மையான வார்த்தை, அவர் சொன்ன ஜெயமான வார்த்தைகள் எல்லாம் அவரை சுற்றி, சொன்னவரை சுற்றி வார்த்தைகள் நிற்கிறதா. ஹலேலூயா. பேசினவரை சுற்றி, சொன்னவரை சுற்றி அவர் பேசின வார்த்தைகள் நிற்கிறதா. ஆமென். இன்றைக்கு நாங்கள் தேவனும் தேவர்களும் தேவதைகளும் ஆசாரியர்களும் பரிசுத்த யாதியுமாய் இன்றைக்கு நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த தேவர்களும் இந்த தேவதைகளும் இன்றைக்கு என்ன பேசினார்களோ அதுதான் அவர்களை சுற்றி நிற்க போகிறது. நாங்கள் இன்றைக்கு என்ன பேசிக் கொண்டிருக்கிறோம், என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறோம், என்ன கதைத்து கொண்டிருக்கிறோம், என்ன சம்பாஷித்துக் கொண்டிருக்கிறோமோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கையாய் மாறும். பிரியமான சபையே, நீங்க லேசான மக்கள் அல்ல, நீங்க தேவனும் தேவர்களும் தேவ தூதர்களும் தேவதைகளுமாய் இன்றைக்கு நீங்க நின்று கொண்டிருக்கிறீங்க. நீங்க பேசுற வார்த்தைகள் எல்லாம் உங்களை சுற்றி நிற்க போகிறது, உங்களை சுற்றி வட்டமிட போகிறது, உங்களை சுற்றி அந்த வார்த்தைகள்
சுற்றி நிக்க போகிறது. அந்த வார்த்தைகள் ஊற்றிலிருந்து நன்மையை கொண்டு வர போகிறது. அந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஜெயத்தை கொண்டு வர போகிறது. ஆகையினால தான் எங்கள் ஊற்றுக்கள் எல்லாம் முன்னில் இருக்கிறது, உம்முடைய வார்த்தையில் இருக்கிறது. நாங்கள் சொல்ல சொல்ல அந்த ஊற்றுக்கள் எல்லாம் எங்களை சுற்றி வரப்போகிறது. அல்லேலூயா. சர்ச்சில் இருக்கிற நேரம், சபையில் இருக்கிற நேரம் தேவ தூதர்கள் போல இருப்பாங்க. வீட்டுக்கு போயிட்டா பிசாசு மாதிரி இருப்பாங்க. அப்படி இருக்கா? நாங்க டூ இன் ஒன்னா அல்லது ஒன் இன் டூவா? சர்ச்சில் இருக்கிற நேரம் தேவ தூதராயும் கவனிச்சு கேளுங்கம்மா. வீட்டுக்கு போனே பிசாசு மாதிரியும் அப்படி இருக்கிறோமா? எங்களோட வாழ்க்கை இருக்கா? பிசாசுக்கு இன்றைக்கு இந்த படங்களில் பிள்ளைகளுக்கு விளங்கப்படுத்துறது பிசாசு எப்படிப்பட்டவன்றதுக்கு, அவனை கருப்பாக்கி அவனுக்கு பெரிய எலி மாதிரி காதை வச்சு ரெண்டு கொம்பு இருக்கிற மாதிரி பல்லு வழியில் வந்த மாதிரி நாக்கு நீட்டிட்டு இருக்கிற மாதிரி அப்படி எல்லாம் போட்டு காட்டுவாங்க. இதுதான் பேய் பிசாஜன்னு சொல்லி. ஏன்னா பிள்ளைகளுக்கு ஏதோ ஒன்றை புரிய வைக்கணும். இப்போ பெரியாக்கள் ஆகிட்டு நாங்கள் வளர்ந்துட்டோம். இன்றைக்கு நாங்கள் வீட்டில் போகிற நேரம் பேயாக பிசாசாக இருக்கலாமா? நாங்கள் தேவ தூதர்களாக, தேவதைகளாக, ஆண்டவருடைய ஜனங்களாக நாங்கள் இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. எப்படி சபையில் இருக்கக்குள்ள தேவ தூதனும் வீட்டில் போனனே பிசாசுமாக மாறுறோம்? எப்படி இருக்குது? எப்படி அந்த காரியங்களாக மாறுகிறது? இதை யாரோ சொன்னாலும் இதுக்கு பின்னணியில் பாப்பமாக இருந்தால் இன்றைக்கு அநேகம் பேருடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றியான வாழ்வு அல்லது ஒரு ஜெயமான வாழ்வு அல்லது ஒரு நன்மையான வாழ்வு அல்லது ஒரு சமாதானமான ஒரு வாழ்வு அல்லது ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்வு அல்லது ஒரு மகிழ்ச்சியான வாழ்வு இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் எங்களை சுற்றி நாங்கள் பேசின வார்த்தைகள் இன்றைக்கு எங்களை வச்சு அரெஸ்ட் பண்ணி கொண்டே இருக்கு. கவனிங்க என்ன நாங்கள் பேசியிருக்கிறோம். கத்தர் எனக்கு சகாயர், மனுஷர் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே என்று சொன்ன உடனே அந்த வார்த்தை, அந்த பிதாவாகிய தேவன் சொன்ன வார்த்தை அவரை சுற்றி நிற்கிறது போல இந்த வார்த்தைகள் எங்களை சுற்றி வந்து நிற்க ஆரம்பிக்கும். இனி என்னத்துக்கு வாழ்க்கை, இனி என்னத்துக்கு சீவிக்கிறது, இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டிடுவோம். என்ன கட்டுற ஒரு முடிவு? என்னத்தை தீர்மானம் எடுக்க போறோம்? என்னத்தையாவது குடிச்சிட்டு செத்துருவோம். இந்த வார்த்தை தான் எங்களை வந்து நிக்க போகுது. சொல்லுவாங்க, இந்த போற நான் திரும்பி வாரணும் தெரியாது. அப்ப அந்த வார்த்தை எங்களை சுற்றி நிக்க போகிறது. என்னத்துக்குத்தான் அந்த பூமியில பிறந்தனோ அந்த நேரமே செத்திருக்கலாம். இந்த வார்த்தை தான் இன்றைக்கு உங்களை தாங்க போகிறது. இதுல இருந்துதான் உங்களுடைய ஊற்று வரப்போகிறது. இதுல இருந்துதான் உங்களுக்கு தீமை வரப்போகிறது. வாயிருக்கன்னு சொல்லி கண்டதெல்லாம் அலப்பக்கூடா. மனுஷனுக்கு எத்தனை பல் இருக்கு? அநேக பேருக்கு பல்லே இல்லைன்னா ஒன்றண்டா ஒரு வருஷத்துக்கு ஒன்றண்டா பிடிங்கிட்டு வரோம். எத்தனை பல் இருக்கு? 32 பல். அதில் 30 பல் தான் இருக்கும். கொஞ்சம் வயது வந்ததுக்கு பிறகு கடைசியாக நாங்கள் அறியத்தக்கதாக நல்ல ஞானம் நிறைஞ்ச நேரத்தில் 2 பல் முளைக்கும். அதை சொல்லுவாங்க ஞான பல்லு. இந்த 32 பல்லிலையும் ஒரு பல்லு விஷப்பல்லாம். விஷம் நிறைந்தது, சாவு நிறைந்தது, மரணம் நிறைந்தது, அக்கினி நிறைந்தது, வாழ்வு சக்கரத்தை கொளுத்தி விடுகிறது. இப்படியான விஷப்பல்லு தான் இந்த அழிவான, இந்த தோல்வியான, இந்த ஜெயமில்லாத, இந்த கசப்பான, மரணமான, பிரிவினையான, கோபமான, மார்க்கபேதமான
அழிவுக்குரிய வார்த்தைகளை பேசி பேசி அது எங்களை சூழ நிற்கத்தக்கதாக நாங்களே வார்த்தைகளை உற்பத்தி செய்கிறோம். இந்த வார்த்தைகளை உற்பத்தி செய்கிற நேரம் அது எங்களுடைய ஆவியை போய் தாக்குறது. ஆவி என்று சொன்னால் என்ன? எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு பகுதி, எங்களுடைய ஜீவன் ஒரு பகுதி, எங்களுடைய மூச்சு ஒரு பகுதி. இவைகளை இது தாக்கி என்ன செய்யணும் சொன்னால் பலவீனப்படுத்தி எங்களை அழிவின் பாதைக்கு நேராக அல்லது தோல்வியின் பாதைக்கு நேராக எங்களை அது நடத்துகிறது. ஆகையினால தான் 32 பல் இருக்கு, நாவு இருக்கு, வார்த்தை இருக்கு என்று சொல்லி ஏராளம் தாராளமாக அளவுக்கு அதிகமாக தேவைக்கு மிஞ்சின உலக ஞானத்தின் அறிவின் அடிப்படையில் வார்த்தைகள் எடுத்து பேசாதீங்க. நாங்கள் பேசுறதுக்கு ஒரு ஆதாரம் நமக்கு ஆண்டவர் வேதத்தில் தந்திருக்கார். அல்லேலூயா. ஆதாரம் எதில் தந்திருக்கிறார்? வேதத்தில் தந்திருக்கிறார். நேற்று வசனங்களை தியானிக்கப்பில் அந்த ஒரு வசனம் பேசினார். ஒரு மனுஷனுடைய வாழ்நாள் 70 வயதாகும். பலத்தின் மிகுதியால 80 வயதாகும். மகிமையால வாழ்றதுனா 120 வயது வரைக்கும் இந்த பூமியில் சீவிக்கலாம். என்ன மகிமை, என்ன பலன், என்ன வாழ்வு! 70 வயதில் ஒரு மனுஷன் மரிச்சிடலாம் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அவ்வளோ காலம்தான் அவன் சீவிக்கலாம். கொஞ்சம் ஒழுங்கான சாப்பாடு, ஒழுங்கான டயட்டில் வடிவாக எல்லாம் சரியாக சாப்பிட்டு வந்தால் அவர் 80 வயதுக்கு சீவிக்கலாம். அதை மிஞ்சினது இந்த பிதாவுடைய சமூகத்தில் சுற்றி சூழ நிற்கிற அவருடைய வார்த்தையின் மகிமையில் ஜீவிச்சா 120 ஆண்டுகள் ஒரு மனுஷன் வாழ முடியும். எப்படி எங்களுடைய சீவியம் இருக்க போகுது? 70 போதும் அப்பா, பட்ட பாடு போதும், வாழ்ந்த வாழ்க்கை போதும், கொஞ்சமா நஞ்சமா. இந்த 70 கண்ணை மூடுனா சரி என்றுட்டா சரியா 70 வயதுல கண்ணை மூடிடுவீங்க. எப்படி ஜீவிக்க போறீங்க? எப்படி வாழ போறீங்க? ஆகையினால தான் இந்த 70 கூடணும் என்று சொன்னால் என்ன சொல்லணும்? அவருடைய பேசின வார்த்தைகள் சூழ நிற்கிப்பதாக சூழ, அந்த வார்த்தை எங்களை சூழ நிற்கணும். இனி இருந்தால் என்ன பிரயோசனம்? செத்து போனால் நல்லம், அந்த நல்லதான் வரப்போகுது. செத்து போனால் நல்லம் என்ற வார்த்தை உங்களை சூழப்போகிறது. ஆகையினால தான் நீதிமான் முதிர் வயலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பான். அவன் அவன் பிள்ளைகளையும் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தையும் காண்பான் என்ற ஊற்றிலிருந்து நமக்கு நல்ல ஆசீர்வாதமான வார்த்தைகள் வந்திருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. நீங்க எதை செய்ய போறீங்க? பிள்ளைகளோட பிள்ளைகளை பார்க்க போறீங்களா? முதிர் வயதுல கனி தர போறீங்களா? அதையும் இல்லாமல் ஆண்டவராகிய இயேசு பிறந்த அந்த தேசத்தினுடைய சமாதானத்தை காணும் வரைக்கும் வாழ போறீங்களா? எதை நல்லது என்று நீங்க நினைக்கிறீங்க? ஆகையினால தான் நான் சொல்றா, மரணம் ஜீவன் நாவிட அதிகாரத்தில் இருக்கு. வாழ்வு சாவு நாவிட அதிகாரத்தில் இருக்கு. ஆகையினால தான் ஜீவனை பார்க்கலும் எங்களுடைய வாழ்வு நல்லதாய் அவருடைய வார்த்தையில் ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறார். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. அல்லேலூயா. அப்படி என்றால் நாங்கள் இந்த வார்த்தைகளில் சரியான கவனமாக இருக்க வேணும். வார்த்தையில் கவனமாக இருக்கணும். ஆமென். இந்த மனக்கசப்பு யாருக்குமே தெரியாது, ஆனா ஒரு ஆளுக்கு தெரியும் மனக்கசப்பு. யாருக்கு? உங்களுடைய இருதயத்துக்கு. உங்களுடைய கசப்பு, உங்களுடைய மனக்கசப்பு, உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற கசப்பு வேற, உங்களோட இருதயம் மறைஞ்சிருக்கு. உங்களோட இருதயம் என்றா என்ன? உங்களுடைய ஆவி, உங்களுடைய உள்ளான மனுஷன்,
apa yang irade am tulah kasap kondu sumandu wala dengi. Yawar odu bopro wahinge. Amin. Enna wahitam? Bopro wahinge, solenge. Irade ting kasapu yar kiterima. Irade etik dan teri. Unggalikum aditadi irade etikum teri. Menda irade am unggaludie. Akhirnya letak, ya orang orang samaran nama valen. Indah yirude yang kasap lelaiin, kasap panah unar lelaiin, kasap panah watte lelaiin. Unggal suci, ninge veli ada pinggal agerenda. Indah watte kalau unggal tangi kondi itu magerenda. Unggal udia valu, oru samada nama ne, oru jiwiya mai alat mudibu irkar. Nasul lela, Vedan sulu. Adi matra malle. Unggul walke, orang penggeraman, orang biadi le, penggeraman orang alih le, unggul atma sandi kau. Akhirnya le tanda girde itu, seria khati kulla wan manusuli, Vedam sulukre. Amin. Alleluia. Innum kasap, innum bayrakya, innum pakai, innum virudanggal. Ibe kalal lam, ande. Tawadaygal terendi, tawan tudar terendi, parasutta wangal ni terendi, baranggal, enne stock kille. Akhirnal tan, enggal wal ke padga keretikum, enggal ye jiwiyatte enda wuti terendi, ekamai inan inat terla perandan endre, solletak kedake, enggal ye wal ke in style seria mati kulu. Hallelujah. Soling, Hallelujah. Yakobu pustok munda marihar teringe. Nala awadu, ainda awadu wasanu. Paringgal, kudrekhal, nama ke kulpadiim padike. Engga potrike ang kadiwalam. Solinga, wai galil, solinga. Solinga, kadiwalam engga kudreki poti dike. Wai le, kadiwalam poti dike. Edukam kudreye, kadiwalam poti dike. Mulu sarilatayim adakki kontrol pandrade, kadilnya irukra viriam, adilnya irukra bala, mada adakki, nangga pora valile, adah nadepi pade, aduliya valile kadi valam poti dke. Kapala paringe, awakal maha periye awakala irandu, kadin khatina ladi kepatalam. Awehalai nadat geravan pohum padi yosikra hidam itu wo, abadat ke pohum padi aga mikhaum sridan sukka nale tirupum padi, tirupa padu, sriya nerupu avalu periya katte koliti udgrade, naavu neruputa, adi ani rei nerein daugulakam. Nampuri naawan itu, nampuri mulu sarilatte ing karai padi, nampuri ayul sakaratay, kualiti budigra daire kerada. Naraka enggan di nerpu budigra, naraka tila rendi ini wangda ennatiki, setu pona nallam, inda urabu nama kubana, ipuriya wangdita nallam, enra dana naraka akini lerendu wara, nerpu lerendu wara kerada, karakter nerpu lerendu wara kerada. Padalatin, pisau suruhnya, kunadi seinggalah irikrade. Akhirnala sabaye, akhirnala yenchal, akhirnala tawadegale, tawargale, inra kini anunggal kuchalukren. Unggal naaga, ini dah mati kolenge, ini dahana nirode ya matenge. Anu naulernde asiruadam baratum, anu naulernde samadaanam baratum, anu naulernde sandosham, magalchi, padalgal, uchukal, allah munda gatum. Hallelujah. Solang Hallelujah. Apa barangnya? Nau nerpu. Matai panjenda madihar mupatar mupatel wasne jolikarade. Manusia pesum bukan. Wartegal jawai kuriti. Niaya tipu nali le kanakupu kebando. Manusia pesur bukan. Wartegal solang bukan. Wartegal solang bukan. Wartegal. Bukan warta yang lain lah, mana sih orang mam? Niat tipu nali le, kanak-kanak pilih ke mana?
என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்கள் வார்த்தையினால நீங்கள் நீதிமான் என்று தீர்க்கப்படலாம், அல்லது உங்களோட வார்த்தையினால நீதிமான் என்று சொல்லியும் தீர்க்கப்படலாம் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். எதை சொல்லுகிறது? ஒருவனை பார்த்து முட்டாளே என்று சொன்னால் அவன் நரகத்துக்கு பாத்திரனா இருக்கிறான். ஏண்டா அந்த வார்த்தை அதுக்கு தான் சொந்தம். நீ எல்லாம் கெட்ட கேட்டு கேண்டாத அங்கே தான் இருக்கு அந்த வார்த்தை. பிதாவோட சமூகத்தில் அந்த வார்த்தை இல்லை. நீ எல்லாம் கெட்ட கேட்டுக்கு அப்படியே என்று சொல்லிட்டமாண்டா ஒரு மனுஷனை பார்த்து அது உங்களுக்கு முன்னால் நிற்க போகிற எண்ணத்துக்கு உங்களோட வாழ்க்கையை கெடுக்க உங்களுடைய ஜீவியத்தை அழிக்க அந்த வார்த்தை உங்களை சுற்றி அது ஒரு ஊற்றாக உங்களுக்கு வந்து நிற்க போகிறது. ஆகையினால தான் பிரியமான சபையே, இந்த பிசாசை வர்ஷிப் பண்ணுறவங்க இருக்கிறாங்க, பிசாசுக்காக உபவாசம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கண்டா, நாங்களும் உபவாசம் இருக்கிறோம். என்னத்துக்கு உபவாசம் இருக்கு? வணங்குற கடவுள் யாரு? எங்கட கண்ணை திறந்தவர். என்னத்தை கண்ணை திறந்தவர்? ஆதியாமத்துல பார்த்தீங்கன்னா பாவம் செய்த உடனே அவங்க பார்க்கிறாங்க தாங்க நிர்வாணமாக இருக்கிறதா. பாருங்க, ஆயில் சக்கரத்தை நாங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறோம், எப்படி அதுக்கு ஆயில் சர்வீஸ் பண்ணுறோம், எப்படி பரிசுத்த ஆவியினால் கழுவுகிறோம், அவருடைய ரத்தத்தால் எப்படி கழுவி சுத்திகரிக்கிறோம். அப்போ தேவ சமூகத்தில் வார நேரம் எங்களோட வாழ்க்கை சரியாக இருக்கணும். வீட்டுக்கு போகிற நேரம் வீட்டிலையும் அதே சரியாகுதல், அதே சமாதானம், அதே சந்தோஷம், அதே ஒப்புரவாகுதல், அதே மனம் திரும்புதல் வீட்டிலையும் இருக்கணும். இல்லைண்டா, சர்ச்சில் தாவதூதனாகவும் வீட்டில் பிசாசாகவும் நாங்கள் மாறிடுவோம். அல்லது வீட்டுக்கு ஒரு கடவுள், சர்ச்சுக்கு ஒரு கடவுள், வீட்டுக்கு ஒரு கடவுளாக மாறிடும். ஆகையினால தான் அண்டை சொல்கிறா, உன் வாய் மொழிகளால் நீ பிடிக்கப்பட்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் நீ அகப்பட்டுட்டாயின்னு சொல்கிறார். வாய்மொழி சொல்லுங்கள், வாய்மொழி சொல்லுங்கள். அது என்ன வசனம் அது? வாய்மொழியால் பிடிக்கப்பட்டாய். நீதிமொழிகள் 6:2 வசனம், நீ உன் வாய் மொழிகளால் சிக்குண்டா. என்ன வாய் மொழி? மொழி என்ற ஒரு பாஸ். அதாவது இன்னைக்கு நாங்கள் தமிழை பேசினா கோடிக்கணக்கான தமிழர்களுக்கு நாங்கள் பேசுகிற பாச விளங்கும். ஆனால் பிசாசுக்கு எல்லா மொழியும் விளங்கும். உன் வாய் மொழிகளால் சிக்குண்டா, உன் வாயின் வார்த்தைகளால் பிடிக்கப்பட்டாய். சொல்லுங்கள் வாய்மொழி, சொல்லுங்கள் வாய்மொழி. எங்கே சொல்கிறார்? நீ உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய், வாயின் வார்த்தைகளால் பிடிப்பட்டாய். சொல்லுங்கள் பிடிப்பட்டாய், சொல்லுங்கள் பிடிப்பட்டாய். யூ ஆர் அரெஸ்ட். எப்படி அரெஸ்ட் பண்ணப்பட்டோம்? எப்படி அரெஸ்ட் பண்ணப்பட்டோம்? வார்த்தையினால். சொல்லுங்கள் வார்த்தையினால நாங்கள் அரெஸ்ட் பண்ணப்பட்டுட்டோம், வார்த்தையினால நாங்கள் கைது செய்யப்பட்டுட்டோம், வார்த்தையினால எங்களை சூழ தீங்கினால நாங்கள் சூழப்பட்டிருக்கிறோம். ஆகையினால் தான் சொல்றா, மரணம் ஜீவன் நாவுட அதிகாரத்தில் இருக்கு, வாழ்வு சாவு நாவுட அதிகாரத்தில் இருக்கு, வாழ்றது பிழைக்கிறது நாவில் தான் இருக்கு, சாபமும் ஆசீர்வாதமும் நாவில் தான் இருக்கு, சண்டையும் சமாதானமும் நாவில் தான் இருக்கு, எல்லாம் இந்த நாவில் தான் இருக்கு. உங்களுக்கு சமாதானம். கண்களை மூடி நாங்கள் செபிப்போம்.